Hey guys, good morning. எல்லாரும் இருக்கீங்க. Happy Sunday morning. நேத்துக்கே இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். Yesterday was World Mental Health Day. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். Mental health, physical health எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு mental health is also equally important. We have to focus on both dimensions and நிறைய பேசியிருக்கேன். Especially now, எனக்கு இதை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்னால பயங்கர ஒரு நெகட்டிவ் வேவ் ஒரு 6-8 months போயிட்டுருக்கு. எல்லோரும் கஷ்டப்பட்டு யூனோ தி ஸ்ட்ரகிளிங் இல்லையா. ஒன்று, ரெண்டாவது ஒரு என்னடா நடக்க போகுது, வருங்காலத்தில் நாட்கள் எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு இளைஞர்களுக்கு நிறையா கேள்விக்குறிகள், பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு நிறைய கேள்விக்குறிகள், நிறைய அதாவது நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஒரு தருணம். சும்மாவே வந்து ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் பண்ணும்போது புதுசாக பண்ணுறவங்களுக்கு பயம் இருக்கும், இல்லை ஜென்ரலாகவே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த பேண்டமிக் வந்து சேர்த்து அதை வந்து டு த பவர் ஆஃப் 10 ஆக்கிடுச்சு, அன்சர்டனிட்டி 10 ஆக்கிடுச்சு இல்லையா, டு த பவர் ஆஃப் 10. ஸோ இந்த தருணத்தில் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சி ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக சில விஷயங்கள் சொல்கிறேன். சூசைட், லெட் ஸ்டார்ட் வித் தட். பேசிக்காக இருக்கும் நான் பேசுகிறது, பட் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெளிவான ஒரு 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 சிந்தனை வரும். அதாவது இப்போ இருக்க காலத்தில் சூசைட் ஏன், சூசைட்ஸ் ஒன்று, அடுத்தவங்க கண்ணுக்கு அழகாகப்படணும்னு வாழ்க்கையை வாழ்றது ஒன்று, ரெண்டாவது இல்லைனா வந்து ப்ரெஷர் இல்லையா. ஸோ அடுத்தவங்க இதை சொல்லிவிடுவாங்க, இவங்க அதை சொல்லிவிடுவாங்க, நான் இந்த தொழில் பண்ணாட்டி நான் வந்து ஃபெயிலியர்னு சொல்லிவிடுவாங்க, நான் இந்த படிப்பு படிக்காட்டி ஃபெயிலியர் சொல்லிவிடுவாங்க. ஸோ சோ மெனி லேயர்ஸ், இல்லைனா எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் பிடிச்ச மாதிரி இல்லாட்டி ஃபெயிலியர் சொல்லிவிடுவாங்க, சொந்தக்காரன் கண்ணில் நான் அழகாக பண்ணாட்டி ஃபெயிலியர் சொல்லிவிடுவாங்க. ஸோ பியர் ப்ரெஷர் மவுண்ட்ஸ் வென் அ கிட் இஸ் லைக் யூனோ 10-12 years ஓல்டு இன் அவர் கண்ட்ரி, விச் இஸ் நாட் ரைட். 10-12 வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு ப்ரெஷர் ஆரம்பிக்குது. ஸோ இவென்ச்சுவலி you know when the kid becomes big, whatever age he or she is, avangalukku vandu kaiyala theriyadhu, situations kaiyala theriyadnala you know suicides are becoming high. Na ipo solra mari manasu vittu pesa padagunga, orthero rendu pero, doesn't matter, orthar irundha podum. Na generally solren because I always tell, manasu vittu pesa orthar irundharna adukku mela life la oru periya bhagyam kadaiye kediyadhu. So manasu vittu pesa kattukonga, and manasu vittu pesna I think it's okay. You know nariya per kekkuradhu vandu doctor I just finished my morning walk and the warm drink abdi kudikumbod it just soothes me so I can talk better, that's why. So the point is, yeah, see orthar irundha kuda manasu vittu pesa palagunga, we have to talk. Pesaradhukke bayam, pesaradhukku koocham, ellathukku melayum koocham bayam idhukku mela romba mukkiyamaana vishayam. Na ipo solradhu அடுத்தவங்களை நம்ம என்ன நினச்சிருவாங்கன்றதா, இட் ஜஸ்ட் நேரோஸ் டவுன் டு தட் திங். ஸோ உயிர் எடுத்துக்கிற எந்த விஷயமே இட்ஸ் நாட் வர்த் இட். நான் எப்படி சொல்கிற மாதிரி தைரியமாக இருங்க, பிடிச்ச மாதிரி இருங்க, யாருக்கும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ வேணாம், அவ்வளோதான். ஸோ சரி தப்புன்னு லைஃப்பில் எதுவுமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு இப்படி தான் வாடணும்னு தோணுச்சுன்னா அது நீங்கள் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத ஒரு வழியாக இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் இன் லைஃப். ஏன்னா உயிரை எடுத்துக்கிற எந்த சூழலுமே வர்த்தே கிடையாது. ஐம் டெலிங் யூ திஸ் ஹானஸ்ட்லி, சத்தியமாக ஓத்தே கிடையாது. அதனால் குழப்பிக்காதீங்க, லைஃப்பை வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. சி பழக்க வழக்கங்கள், அதாவது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு லைஃப்பில் ஒன்று பண்ணுறோன்னா ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலேயும் நம்ம வந்து நம்மளோட உட்காந்து சிந்திச்சு நமக்கு வாழ்க்கை எப்படி வேணும் நம்ம அமைச்சிட்டு போனாலே 50% ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வில் நாட் கம். நம்ம எப்பவுமே வி ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு லுக் குட் இன் அ சர்டன் வே, விர் ஆல்வேஸ் ட்ரைங் டு டூ சம்திங் இன் அ சர்டன் வே. அது அடுத்தவங்களோட அங்கீகாரமாக இருக்கட்டும், சமுதாயமோட அங்கீகாரமாக இருக்கட்டும், இட் கேன் பி எனி திங். ஸோ அதுக்கு பார்த்து பார்த்து தான் யூனோ பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் மென்டல் யூனோ ஹெல்த் தீஸ் டேஸ் அ லாட். அண்ட் இந்த கோவிட் ஆப்வியஸ்லி யூனோ இட்ஸ் ஆல் கோன் எண்ட். இன்னும் நான் ஆரம்பத்தில் சொல்லிருக்கேன், டாக்கிங் டு யூ ஃப்ரம் ஜான்வரி ஆன் திஸ். கோவிடோட இழப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு அந்தளவுக்கு கிடையாது, இட்ஸ் நாட் ஸோ பேட் ஆஸ் ப்ரொஜெக்டட். இந்த வைரஸ் வந்து வந்தால் எல்லோரும் செத்து போயிடுவாங்க, எல்லாம் நீங்களே பார்த்துட்டீங்க, 6-8 மாதம் ஆச்சு. நோ இட்ஸ் நாட், இப்போ வந்து ஒரு காமன் ஃபீவரோ காமன் கோல்டு மாதிரி தான் எல்லாமே எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் பிகம் அ காமன் திங். அட் த சேம் டைம் இதுலேருந்து வெளியே வரணும். இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னா வி ஹாவ் டு டூ த இன்னர் ஒர்க். முதல்ல வந்து உடம்பு பார்த்து காமிக்கணும். இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஹெல்த். மென்டல் ஹெல்த் இஸ் டெஃபினெட்லி காட் அ டிரெக்ட் லிங்க் வித் யோர் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ. ஸோ முதல்ல நீங்கள் இத்தனை நாள் என்னென்ன சாப்பிட்டீங்களோ 6 மாதம் வாட் எவர் டிப்ரெஷன், பீப்புள் ஹவ் கான் த்ரூ சோ மச், பட் நம்ம நீ செவ்வாய் ஆகிட்டோம்ல, உயிரோட இருக்கோம்ல. So the point is, start taking care of your health. Just start with 15 to 20 minute walk a day. இன்னைக்கு நான் காலையில் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு 40 ஸ்டடீஸை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா they said 15 to 20 minutes of walking every day in the morning. நீங்கள் எந்த ஸ்டெப்பில் 15 to 20 minutes walk பண்ணிங்கன்னா 60-65% of depression rates
ஹேவ் கம் டவுன் அண்ட் பீப்புள் இந்த டிப்ரெஷனுக்காக மாத்திரை எடுக்கிறாங்க இல்லையா, தூக்க மாத்திரையாக இருக்கட்டும், வாட் எவர் ஆல்கஹாலாக இருக்கட்டும், சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், பீப்புள் யூனோ தே ஹேவ் தேர் கோப் மெக்கானிசம், நிறைய விதமாக தே ட்ரை டு கோப் ஆஃப் த டிப்ரெஷன். அது வந்து 35% குறைஞ்சதாகவும், ஓவரால் டிப்ரெஷன் ரேட் 60-65% குறைஞ்சதாகவும் அந்த 40 ஸ்டடீஸில் யூனோ தேவ் கம் அவுட், தேவ் கன்க்ளூடட். இது வந்து அவங்க வந்து 12-12.5 வருஷம் ஸ்டடி பண்ண ஒரு ஸ்டடி. ஸோ த பாயிண்ட் இஸ், காலையில் எழுந்திரிச்சோட 15-20 minutes வாக் பண்ணுங்கள், சிம்பிள் ஆரம்பிங்க, தென் யோகா பிடிச்சவங்க யோகா பண்ணுங்கள், ஜிம் போகிறவங்க ஜிம் பண்ணுங்கள், வாட் எவர் யூ கேன் கோ ஃபார் அன் அவுடோர் ரன். ஸோ கீப் லைஃப் சிம்பிள், யூனோ டோன்ட் காம்ப்ளிகேட் திங்ஸ். ஹெல்த் உடம்பு முதல்ல பார்த்துக்க ஆரம்பிங்க, உடம்பு பார்த்துக்க ஆரம்பிச்சாலே இட் வில் ஹேவ் யூனோ யூனோ இன்டெரக்ட் இஃபெக்ட் ஆன் யுவர் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் வெல். அப்புறம் யூனோ நாளாக நாளாக உங்களுக்கு எப்படி வாழ்க்கையை வாழணுன்றது நீங்கள் யூனோ செதுக்க ஆரம்பிக்கணும். இட்ஸ் இதெல்லாம் யாருமே உங்களுக்காக பண்ண மாட்டாங்க, யூ ஹேவ் டு டூ இட். உங்கள் வாழ்க்கை எப்படி வாழணுன்றது யூ ஹேவ் டு டிசைட். சில பேர் சொல்லலாம் இதை பண்ண நல்லாயிருக்கும், ஃபியூச்சரில் அதை பண்ண நல்லாயிருக்கும், இதை பண்ண நல்லாயிருக்கும், வாட் எவர், யூ செட் திங்க் ஃபார் யூர் செல்ஃப். கலெல்லாம் மாறி போச்சுங்க, நமக்காக நம்ம தான் பண்ணியாகணும், நம்ம முன்னுக்கு வரணும்னா நமக்காக விஷயம் நம்ம தான் பண்ணணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நம்ம கையில் எடுத்து தான் ஆகணும். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அப்பா அந்த காலேஜ் சேர்த்தார், இந்த காலேஜ் சேர்த்தார், ஐ ஜஸ்ட் கீப் ஹியரிங் அ லாட் ஆஃப் நொண்டி சாக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் கைஸ் ஜஸ்ட் த்ரோ எவ்ரி திங். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு என்னால் இப்போது பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இல்லை எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என் பிஸ்னஸ் வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, உடம்பு பார்க்க முடியல. சி ஐ ஹியர் அ லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா உட்காந்து உங்களோட உட்காந்திங்கன்னா யூல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டார்ட் வித் டேக்கிங் கேர் ஆஃப் ஹெல்த், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பை பார்த்துக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ஃப்ரீயாக உங்கள் பிரச்சனையை பேசி பழகுங்க. உங்கள் குடும்பத்தார்கிட்டையோ உங்கள் நண்பர்கிட்டையோ நீங்கள் யார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வாசி நினைக்கிறீங்களோ பேசுங்க. சரி அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு இடம் கிடைக்கும் இல்லையா? அப்படி இல்லையா, ஓகே ஸ்விட்ச் ஆன் யூனோ யோர் ஓன் செல்ஃபோன் கேமரா அண்ட் யூ ரெக்கார்ட், யூ டாக் யூனோ வாட் எவர் யூ வாண்ட் டு ஃபீல், யூ கேன் வென்ட் இட் அவுட். பேசுங்க, அப்புறம் நீங்களே அதை போட்டு பாருங்கள், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. என்னடா 10 minutes அப்புறம் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ சில்லியாக இருக்கும், ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டோம், இதுக்கெல்லாமே நம்ம இவ்வளோ யோசித்தோம் அப்படின்னு. ஸோ த கை த பாயிண்ட் இஸ் கைஸ் யா மனசை விட்டு பேசி பழகுங்க. ஸோ ஸ்டார்ட் வித் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், உடம்பு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது மனசை பார்த்துக்கோங்க, எப்படி நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணாலே. மூணாவது, அதாவது நான் எப்பயும் சொல்வேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பண்ணுங்கள், வாட் எவர் இட் இஸ். என்னவோ நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னாலும் நல்லா சம்பாதிங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நினைங்க, ஹெல்த்தை கூட எடுத்துகிட்டு போங்க. நான் எப்பயும் சொல்கிறது ஹெல்த்தை விட்டுறாதீங்க, ஹெல்த்து கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணிவிட்டு யூ டூ ஆல் திஸ் திங்ஸ் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஏன்னா உங்கள் பசி முதல்ல அடங்கினா தான் அடுத்தவங்களுக்கு செய்யணுன்ற அந்த ஃபீலிங் அந்த உணர்வு வரும். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தட் நம்ம பசி அடங்கினா தானே நம்ம அடுத்தவங்க பசி புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட், அந்த உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஒரு ஸ்டேஜில் வரும் நீங்கள் சாதிச்சதுக்கப்புறம் போதும் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கிரீடியாக இல்லாமல் இன்னும் நிறைய நம்ம ஹெல்த்தை பணைய வச்சு இல்லை உடம்பு பண்ணி நிறைய சம்பாதிக்கணும், பைசா பைசான்னு ஓடாமல் அப்போ சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏன்னா தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் தேவைகள் பேசிக் ஒரு பேண்ட் போட்டுக்க இல்லாமல் ஷர்ட் போட்டுக்க இல்லாமல் ஏங்க எல்லாத்தையும் விடுங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் கோவிட்ல நான் பார்க்குறேன் இப்போ, எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் எவ்வளோ ஜாப்ஸ் போச்சு அண்ட் வி ஆர் சீயிங் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ் ஆஃப்டர் யூ சக்சீட் ஜெயிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் ஏதாவது உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு பண்ணுங்கள், சமுதாயத்துக்கு பண்ணுங்கன்னு எப்பயும் சொல்கிறது இறங்கி பண்ணுங்கன்னு நான் உடனே ரோட்டில் இருக்கவங்க எல்லாம் பாருங்கள், ரோடை சுத்தம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல வரல. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க நல்லா பார்த்துக்கோங்க இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் சுற்றி குடும்பத்து யாராக இருந்தாங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி கலெக்டிவாக சமுதாயம்னா யார், நம்மளாம் ஒரு சமுதாய கட்டமைப்புன்றது என்ன, நம்மளாம் மனுஷங்களாக ஒன்றா இருக்கிறோம் இல்லையா, அதுதான் சமுதாய கட்டமைப்பு. ஸோ அதை வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பாசிட்டிவான ஒரு சந்தோஷமான ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே உதவி பண்ணிக்கிட்டு ஒருத்தரை பார்த்தா ஒரு சிரிக்க கூட நம்ம நாட்டில் வந்து ஒரு தயக்கம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பக்கத்து வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் எல்லாமே நல்ல தங்கமான மனுஷங்க, பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் பக்கத்து வீட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இவங்க மேலே ஒரு இது, அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்னால வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க நிறைய பேர். பாயிண்ட் இஸ் ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பி அ குட் ஹியூமன் பீங், அட்லீஸ்ட் பி அ ஹியூமன் பீங். குட் ஹியூமன் பீங் ரெண்ட் குட் பேட் எப்பயும் சொல்கிற மாதிரி கிடையாது, அட்லீஸ்ட் பி அ மனுஷனாவது வாழலாம். ஏன்னா வாழ்க்கையில் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் எல்லோரும் ஓடி அது பைசான்றாங்க, சில பேர் க்ளோரி யூனோ சக்ஸஸ்ங்கிறாங்க, எல்லாம் ஃபைன். பட் இது இல்லைன்னா சுவர் இல்லைனா சித்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஊரில் பெரியாட்கள் பெரிய மனிதர்கள் அதாவது வயசானவங்க வாழ்க்கையை பார்த்த மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி தான், சுவர் இல்லைனா சித்திரம் வரைய முடியாது. ஸோ தெர் இஸ் நோ வால் யூ கான்ட் பெயிண்ட், தட்ஸ் த ஹோல் மெட்டஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், தென் யூர் மென்டல் ஹெல்த், தென் எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ் வித் யூர் லைஃப். அதுக்காக வந்து கஷ்டம் இல்லாமல் போயிருமா, லைஃப்பில் கஷ்டங்கள் இல்லாமல் போயிருமா, எல்லாமே ஜாலியாக இருக்குமா, எப்படி டாக்டர் சிரிச்சிருக்கணும். சி இப்போ நான் பேசுகிறேன்னா கூட, சி எவ்ரி ஹியூமன் பீங் எனக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வாழ்கிறது தான் மனித வாழ்க்கை.
செத்தவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கிடையாது. இப்போ கூட செத்தவங்களுக்கு கூட பிரச்சனை இருக்கிற ஒரு காலமாக இருக்கு. ஐயோ அவர் புதைச்சிருக்கலாம், புதைச்சிருக்கலாமே, ஏன் எரிச்சாங்க, எரிச்சிருக்கலாமே, ஏன் புதைச்சாங்க, இப்படி கூட செத்த பணத்தை வச்சு கூட பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க. ஸோ மனுஷனாக பிறந்தால் போராட்டங்கள் பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும், இந்த இந்த மனித பிறவி முடிகிற வரைக்கும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதை நம்ம தயார் பண்ணிவிட்டு, இதை தயார் பண்ணிவிட்டு ஜம்முன்னு இப்போ பிரச்சனைகள் எதிர்கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ குட் லக் கைஸ், ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் சண்டே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு சோல்ஃபுல் லைவ் பண்ணியிருக்கேன். அண்ட் வர நாட்களில் ஐ வில் ட்ரை டு டாக் அ லாட் மோர் இன் இங்கிலீஷ் பிகாஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய மாநிலங்களில் நிறைய நாட்களில், டாக்டர் நீங்கள் பேசுறது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரியணும், கொஞ்சம் மக்கள் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு போய் நீங்கள் சேர்க்கணும் உங்கள் விஷயங்களை அப்படின்னு சில பேர் ஃபாலோவர்ஸ், பாசமான ஃபாலோவர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஐ வில் டூ அஸ் மச் அஸ் ஐ கேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஓகே, டேக் கேர், லவ் யூ ஆல், பை.